ஐயா சிவாயமையா, ஐயா சொல்லுங்க சிவாய் நமக்கு சொல்லுங்க. உன் பேரு மதுவதனியாமா. அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து விட்டு போயிருக்கு. வழக்கமா இந்த கருப்பு சட்டை ஒண்ணு போட்டுக்கிட்டு, கருப்பு சட்டை போட்டா பெரிய அறிவியல், ஒன்னா நம்பர் முட்டாள் குரூப் இது. அந்த சொல்லி இருக்குது, மனு தர்மத்துப்படி தான் வந்து பிராமணர்கள் நடக்கிறாங்களாம். அது உண்மைதானா? எங்கேயும் மனு தர்மத்துப்படி யாய், எனக்கே வந்து சமீப காலமா தான் தெரியும் மனுங்கிற ஒண்ணு இருக்கிறதாவே. அப்படிதான் இருக்குதா? அந்த படி இன்னைக்கு நடக்குதா? நாட்டு நடப்பு அப்படிதான் இருக்குதா? மனு, இப்போ நான் என்ன கேட்கேன், மனு தர்மத்தை பத்தி பேசணும் அவசியம் இல்லை, இவங்களுக்கு பொழப்பு இல்ல, வேற பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கு, இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன். பகவான் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறாரா வர்ணத்தை பத்தி? உனத்த கடவுள் நம்பிக்கை இல்ல, அப்புறம் எங்க பகவான் வந்தாரு, அப்புறம் கிருஷ்ணர் வந்தாரு? வைங்களேன். நான் என்ன கேக்குறேன், கீதையில என்ன சொல்றாரு, சாதுர்வர்ணிய மயா சிஷ்டம் குணகர்ம விபாசகங்காரு. அதாவது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இதை பேசுறேன், நான் வந்து ஒரு பிராமணன் கிடையாது, நான் ஒரு நாடாரு. பொதுமா நான் பிராமணன் கிடையாது ஐயா, உன்ன மாதிரி எனக்கும் குத்திராதீங்க, முத்து சீல் குத்திராதீங்க. அதனால குத்துவாங்க. கீதெல்லாம் சொல்றாரு, சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாசகங்காரு. அதாவது நான் கர்மத்தின் அடிப்படையில் நான் வந்து என்ன பண்றேன், ஜீவராசிகளை மீண்டும் படைக்கிறேங்கிறாரு. அதாவது மனித பிறவி மட்டும் கிடையாது, புழு விலங்கு பறவை, அப்புறம் மலத்துல புழு நெளியும் பாருங்க, மலத்துல புழு நெளியற பாத்திருக்கீங்களா? அந்த மதுவதனி மாதிரி. நம சிவாய தேவையில்லாத பேசாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த மலத்துல நெளியற புழுவுக்கும் கர்மா இருக்குங்கிறாரு சாமி. அப்ப இதுல நீங்க, இதுல நாடார் எங்க வந்தாரு, தேவர் எங்க வந்தாரு, பிராமணன் எங்க வந்தாரு, இது முட்டாள்தனமான விவாதம். வந்து இவங்க பேசுறதுல அறிவுக்கு ஒவ்வாத காரியம், இவங்களாம் கேட்டா பகுத்தறிவுமா. அறிவு இல்லாத கும்புறா. அப்புறம் கீதையில பகவான் அதான் சொல்றாரு, கர்மத்தின் அடிப்படையில் நான் நீ பூர்வ ஜென்மத்துல என்னென்ன கர்மம் பண்ணி தொலைஞ்சி, என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சியோ, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு இறப்புக்கு அப்புறம் உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் வந்து சொர்க்கம் மோட்சம் மூணு கதி வச்சிருக்கேன். மோட்சம் போறவன் வைகுண்ட வாழ்வு, அப்பன்கிட்ட போயிருவான், அப்பா கிட்ட போயிருவான், போனதுக்கு அப்புறம் திரும்பி வரமாட்டான் அந்த துன்பப்படக்கூடிய அந்த மண்ணுலகுக்கு, அவனை இறைவன் மீண்டும் பிறப்பு செய்யல, அதான் பிரவா நிலை. அந்த நிலைக்கு நல்லவன் என்ன பண்றான், பிராமணர்கள் போல சாதுக்கள் அங்க முக்திக்கு போயிடுவான். இந்த மாதிரி கடவுளை வந்து இல்ல, கடவுள் பேய் பிசாசு பூதம் செருப்பால் அடிப்பணி சொல்ற கும்பலெல்லாம் சாமி சொல்றாரு, அனிஷ்டம் இஷ்டம் ச த்ரிவிதம் கர்மணக பலம் பௌத்திய தியாகினாம் பிரயத்தினது சன்னியாசினாம் கோஷித்துங்கிறாரு. என்ன சொல்றாரு, கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. இந்த மதிவதனி இருக்கு பாருங்க, இந்த மதிவதனிக்கு கடவுள் ஒரு நாள் வச்சிருப்பாரு, இந்த அம்மாவுக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ விட்டுறாரு. இவங்களுக்கு ஆயுசு நல்லா கொடுப்பாரு, ஏன்னா கடவுளை திட்டவனுக்கு தான் அந்த பூமியில ஆயுசு அதிகம் கலியுகத்துல. அதான் சாமி சொல்றாரு, இனருக்கு காலம் அது ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் விடதனை கெடுப்பார், தாண்டருட வேதம் தன்னை தலையளிய விட்டிடுவார், பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார். உண்மையான வேதத்தை இந்த கும்பல் இகழ்ச்சி பண்ணுவான், பொய்யான மனிதர்கள் எழுதிய கட்டுக்கதை புத்தகத்தை தூக்கி கொண்டு வந்துட்டு இந்த டிவியில வந்து உட்காந்துக்குவான். இவனுங்க இந்த கும்பலை கூட்டிட்டு இந்த டிவிக்காரன் 4 பேர் இருப்பான், இந்த இவங்களுக்கு சொம்படிக்கிறேன், அவனுங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து என்ன பண்றான், நம்மள பிஜேபிக்காரன் ஒண்ணு தெரியாதவன, ஒரு ஒண்ணு தெரியாத பேச தெரியாத கூமுட்டையில கொண்டு உட்கார வச்சு இவங்களை உட்கார வச்சு அவங்கள மானத்தை வாங்குவான். யாரு பிஜேபிக்காரன, அந்த நம்ம ஆளுகளை பேச தெரியறவனும் இவனு விவாதத்துக்கு கூடவே மாட்டான். கூப்பிட்டனா 2 கேள், பிஜேபியில 1000 பேச்சாளர்கள் இருக்கான், அவனெல்லாம் இவனுக்கு விவாதத்துக்கு கூடவே மாட்டான். அவன் எல்லாம் போனா இந்த மதிவதனியெல்லாம் 2 கேள்வியில ஓட விட்டுருவான், எலும்பி போன்றுருவான். அவங்களெல்லாம் இவனுக்கு பிஜேபிக்காரன் வாய்ப்பும் கொடுக்க மாட்டான், டிவி விவாதத்துக்கு அனுப்பவே மாட்டானுங்க. ஒண்ணு தெரியாதவனுங்களை போய் உட்கார வச்சுக்கிட்டு அவன் இவனுக்கு அடிக்கிற செருப்படியெல்லாம் வாங்கிட்டு அங்க சரி சரினு சொல்லிட்டு மறுபடியும் எழுப்பி வந்துட்டு இருக்கணும். இந்துக்கள் மானத்தை வாங்குறான். அப்ப சொல்லணும் சாமி, கேளுங்க சாமின்னு சொல்றாரு, மனிதர்களுக்கு மட்டும் இல்லடா, மலத்துல நெறிய நெளிற புழுவுக்கு கூட கர்ம வினை இருக்குங்கிற ஒரு மனிதன் இறப்புக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா அந்த பூமியில அநியாய கிரமம் பண்ண மனிதன் இழிபிறவி, அதாவது பிறப்புக்கு அப்புறம் அந்த ஆத்மா நரகத்துக்கு போய் அங்கு தண்டனை நினைவித்த பிறகு இறப்புக்குரிய இந்த மண் உலகில நல்ல கிழங்கு என்ன பண்றாரு, கர்மத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாரு சாமி சொல்ற, ரஜசி பிரலயம் கத்வா கர்ம சஞ்சி ஜாயதே ததா பிரலயம் தமசி மூட யோனிசி ஜாயதேங்கிற. அதாவது இந்த இந்த துராத்மாக்கள் நரகத்தில் கொடுமை அனுபவித்த பிறகு இறப்புக்கு அப்புறம் இந்த பூமியில 100 வருஷம் வாழ்வான், நல்ல சுகபோகமும் வாழ்வான், 1000 கோடி 2000 கோடி பங்களா வச்சிருப்பான், ஊழல் பண்ணுவான், கொள்ளடிப்பான், நல்லா வாழ்வான், கடவுள் இல்லம்மா, கடவுளை செருப்பால் அடிப்பா, செருப்பால போடுறா, நல்லா வாழ்வான், 1000 கோடி 2000 சொத்து வச்சிருப்பான். ஆனால் 100 வயசு 100 வயசு 100 வயசு வாழ்றான்னு வாழ் 20 தான் கொடுக்கான் அவனுக்கு, அவனுக்கு 20 தான் கொடுக்கான். கொடுத்ததுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவன், செத்து பஸ்மாயிரோட உடம்புக்கு பஸ்மாயிரும், அந்த ஜீவன் இழந்தமிஷம் அந்த ஆத்மாவுக்கு கழிவு கிடையாது, அதை பிடிச்சிட்டு எம்ம கொண்டு வருவான். நான் என்ன பண்ணுவேன், நரகத்துல கொண்டு போடுமே. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு சாமி, முன் கணக்கும் பின் கணக்கும் முதல் கணக்கு நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன், கனக இடம் துரத்தி விட்டேன், வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையறுத்து அவர்களை பாரச்சீரை வைத்திடுவேன். அப்போ இந்த பாவிகள் ஊழல் கடவுளை திட்டினதுக்கு
இப்படி இப்படி சாதுக்களாகிய பிராமணர்களை வந்து கொடுமை பண்ணதுக்கு, அவங்களை திட்டுறது, இழுத்துப்படுத்தி பேசுறதுக்கு, நல்லவர்கள் மனதை நோக்கடித்ததுக்கு, இதுக்குள்ள தண்டனை என்னப்படுவாரா, முன் கணக்கு பின் கணக்கு முதற்கு எல்லாத்தையும் கணக்கே கிடையாதான், தூக்கி நரகத்துல போடுறாமரா இவனை, அவன் தூக்கி உள்ள போடுவானா, வாசல் மூடுறாமரா எழுத்துக்காக சாத்துன்னு, அவன் நரகத்துல பல ஆக்கினைகள் பல கொடுமைகள் அனுபவித்த பிறகு இழப்புக்குரிய அந்த மண்ணுலகளை இந்த கும்பல் எல்லாம் சாமி சொல்றாரு, நான் சொல்ற கீதை சொல்றாரு, இந்த பனி பூமியில அநியாய அக்கிரமன் ஊழல் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், அடுத்த மனைவி நேசிக்கிறவன், இவன் எல்லாம் இழப்புக்குரிய மண்ணுலகளை, புழு மலத்துல புழு நெளியும் பார்த்திருக்கீங்களா, அந்த புழுவா பிறக்கணுமா, அடுத்த பண்ணியா பிறந்து பத்து குட்டியா போடணுமா, நாயா பிறக்கணுமா, பாம்பா பிறக்கணுமா, தேலா பிறக்கணுமா, அப்போ இந்த இது போன்ற பிறவிகள், இது போன்ற மிருக பிறவிகளும் கிடைக்கு, பறவை ஜீவச்சந்த பிறவிகளும் கிடைக்கு, கேளுங்க கேளுங்க முழுசு கேளுங்க, கிருஷ்ண பகவான் சொன்னாரு, அதுதான் அந்த வர்ணத்தை தான் நான் சொல்றேன், அப்போ இதான் சாமி சொன்னாரே ஒழிய, இதுல ஜாதியை கொண்டு வரல, இவன் அதை ஜாதியா திருச்சிட்டான் விளங்குதா, அப்போ என்ன பண்றாரு, இறப்புக்குரியவன் மண்ணுலகல புழு விலங்கு பறவை இலி பிறவியா, இந்த இலி பிறவியா பறக்குறான் புழு விலங்கு பறவைன்னு, அப்போ கசாப்புட்டையில தொங்குற ஆடு வரைக்கும் எடுத்துக்கங்க, முற்பிறையில மனசனா பிறந்திருப்பான், அவன் பாவ வினையின்படி கர்ம வினையின்படி சாமி என்ன பண்றாரு, நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்க நல்லா இருக்கா, லெக் பீஸ் தொட பீஸ் எல்லாம் சாப்பிடுறீங்களா, நீங்க சாப்பிடுறது இல்லையா, சரி நல்லா இருக்கும், அந்த மாதிரி அந்த தொடக்கறியெல்லாம் எடுத்து அடிக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், இவெல்லாம் யாருன்னா முற்பிறவில இந்த ஊரடிச்சு உலையில போட்டவன், கொள்ளை அடிச்சவன், அப்புறம் இந்த மக்கள் வரி பணத்தை சுரட்டுனவன், ஆட்சி அதிகாரம் தன் கையில இருக்குன்னு சொல்லி ஏழைப்பாளிகளை நசுக்கினவன், அதிகார திமிரில் நடந்த இவன் தான், இந்த மாதிரி இவனை தான் இந்த மாதிரி பெருவி செய்கிறாரன் சாமி, இதான் சாதூர் வரணும் மயா சிஸ்டம் குணகர்ம விபாசகங்கிறார், கர்மத்தின் அடிப்படையில் நான் இந்த மறுபிறப்பு கொடுக்கங்காரு, அப்போ இந்த பூமியில இருங்க பேச விடுங்க, கேள்வி கேட்டுக்கிறேன் சொல்லுங்க, இவ்வளவு எல்லாம் பேசினாங்க மதிய வதிரி சந்தோஷம் அந்த இதெல்லாம் பேசினாங்க ரைட்டு, தாங்கச்சில லூலுன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லிச்சியே, அதை பத்தி பேச இருக்கிறாங்க, அதெல்லாம் ஊருக்கு தான் உபதேசம் எங்களுக்கு கிடையாதியா, சரி விட்டுருங்க, அப்புறம் கேளுங்க சாமி சொல்றாரு, கர்மத்தின் அடிப்படையில வெறும் மனித பிறவி மட்டும் இல்ல கடவுள் விலங்கு பிறவியரை கொடுக்காரு, அப்போ இவன் என்ன சொல்லுவான், இவங்க என்ன சொல்லுவாங்க, மனு தர்மம் பெண்களை அடிமைப்படுத்துமா, ஏண்டா மனு தர்மம் என்ன சொல்ற, உண்மையான மனு தர்மம் எம்பெருமான் நாராயண எம்பர் பகவானே சொல்றாரு, அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்களாம், கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன், அம்மானை கற்கதவு போலே கற்பு மனக்கதவு தொற்கதவு ஞான திறவு கோல், அம்மானை அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலே மொழிவாள், அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள், துயின் தறிந்து துஞ்சுவால் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்கார மாய்ப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களுட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது, எனது மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாது, கனியான பெண்கள் கருப்பு நிலை மாறாமல் வழியான சாதி வளமை கேள் அம்மானை சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜாதி ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கிய பொழிய செல்வம் பெருக சிவன் நிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்புற்றிருந்தனராம் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தார் அம்மானை எம்பெருமான் நாராயணன் சொல்றாரு, அந்த காலத்து பெண்கள் கணவன் மொழிய கழுவு மொழி புருஷன் ஒரு வார்த்தை பேசாங்க மறுவார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களாம், அவ்வளவு ஒரு கற்புனிதமா பணிவிடை பண்ணாங்க, கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு கைகலம்த்தி விடுறது கரமான தடவி கால் தடவிடுவாள், புருஷன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் மனிதனால் தூங்குவாளாம், துயின்ற தறிந்து துஞ்சு வாழ்மங்கிற அப்படி ஒழுக்கமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுது மனு தர்மம், இதுதான் மனுநீதம், அப்புறம் எல்லா ஜாதி மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் போல சிவனை மட்டுமே வணங்கி சிவ கருத்தாய் நின்று ஒரு சண்டை சச்சரெல்லாம் வாழ்ந்தாங்களாம் மன்னராட்சியில, இதுதான் மனு தர்மம் சொல்லுது, அப்போ இருங்க இவனுக்கு இன்னைக்கு என்ன பண்றான், எல்லா ஜாதி பேரையும் சொல்லி சொல்லி இவனுக்கு வந்து என்ன பண்றான், மக்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்றான், ஓட்டுக்காக இவனுக்கு வந்து மக்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணி, அதான் ஐயா எம்பெருமான் நாராயணன் சொன்னாரு, அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்று குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோரை வளர்ந்து போற எல்லா ஜாதி பிள்ளைகளும் அன்புங்கிற ஒன்றுல ஐக்கியப்படுங்க மக்களே, எல்லாம் என்னுடைய பிள்ளைகள்ங்கிற நாராயணன் மாயாசரி கண்ணன் சொல்றாரு, பகவானே சொல்றான் கிருஷ்ணன், அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியாரா வாழ்ந்திருப்பாருன்னு சொன்ன மாயக்கண் மாயாஸ்ரி கண்ணே சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம் குணகர்ம விபாசகனார், அப்போ எம்பெருமான் எப்படி ஜாதி பிரிப்பாரு, இது முட்டாள்தனமான வாதம், இது இவனுக்கு பேசுறதுக்கு தெரியல, இவன் டிவி விவாதத்துல எல்லாம் இவங்களெல்லாம் போய் தோலை உரிக்கணும்னா பிஜேபியில நிறைய பேச்சாளர்கள் இருக்கான், பிஜேபியில மாவட்டத்துக்கு 100 பேச்சாளர்கள் இருக்கான், அவனை இறக்கணும், இவனுக்கு அவனை இறக்க மாட்டான், இங்க விவாதத்துக்கு போறது வானதி போவோம்,
அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் புதுசு புதுசாக வந்திருக்காங்க, இவங்களை தான் அனுப்புறாங்க. இப்போ ராமர் சீனிவாசன் போவார். இது அதாவது தக்க பதிலடி, அம்பு வில் அம்பு மாதிரி நேருக்கு பதிலடி கொடுக்குறவங்களும் அனுப்பணும். இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க டிவி விவாதத்தில் போய் உட்காந்து இந்த மதிவதனி கிட்ட செருப்படி வாங்கிட்டு வராங்க. நேற்று கஸ்தூரி எலும்பி ஓடுது அந்த அம்மா மைக்கை கீழே போட்டுட்டு. நான் என்ன சொல்றேன், ரெண்டே கேள்வியில தீகா காரணம் மடக்கலாம், ரெண்டே பாயிண்ட் தான் மடக்கலாம். என்ன கேள்வி சொல்லுங்களேன், அது ஏன் நான் சொல்லணும் உங்ககிட்ட? அது மக்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க புரிஞ்சுக்கோ, அவன் அவன் அதாவது அவங்க விரல் எடுத்து அவங்க கண்ணில் குத்தலாம், அவ்வளவு அவ்வளவு ஓட்ட அவங்க கிட்ட இருக்கு. நீங்க அதை வச்சு சொல்லுங்களேன், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளா ஏன் சொல்லணும், விட்டுருங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இவன் வந்து இப்ப நீங்களும் பயந்து ஓடுறீங்க. நான் எதுக்கே பயந்து ஓடுறேன் அப்ப சொல்லுங்க. ஆமாயா, நான் பயந்து ஓடிட்டேயா? ஏன்னா உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கியா? ஆமாயா, நான் பயந்தாங்குழிதான் ஐயா, ஒத்துக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய வீரனையா? அதனால ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எம்பெருமா வந்து சொல்லிட்டாரு, நான் கர்மத்தின் அடிப்படையில் நான் உயிர்களை தோற்றுவித்தேன், சாதியை தோற்றுவிக்கல. ஆனால் இவன் திரு தீக்காக்காரன் திருச்சி விடுறான் உடனே. இதை தான் இந்த சுலோகத்தை தான் கீதையில் சொல்லுவான், சாதுர்வர்ணியம் மயாசிஸ்டம் குணகர்ம விபாசகங்கிறேன். ஏன்டா அவன் கர்மத்தின் அடிப்படைங்கிறவன் சொல்ல மாட்டான் தீக்காக்காரன். இதுக்கு ஒரு பிஜேபிக்காரனும் இதுவரைக்கும் பதிலடி கொடுக்கல. விடு, கர்மத்தின் அடிப்படையில்டா. ஏன்டா இன்னைக்கு ஒரு கசாப்படையில் ஒரு ஆடு தொங்குதுனாலும் முற்பிறவி பிறந்த ஒரு மனித ஆத்மா அதுன்னு சொல்கிறேன், ரஜசி பிள்ளைங்க கத்துவா கர்ம சங்கிச்சு ஜாயுது ததா பிள்ளைன்னு தமசி மூட யோனி வந்துடும், மூட யோனி அந்த இதில் வந்துடும்ங்கிறாரு. அந்த அசுர பிறந்த இந்த துராத்மாக்கள் இந்த அநியாய கிரமம் பண்ணுறவெல்லாம் அடுத்த பிறவில வந்துடுவான். அவனுக்கு வந்து மனித பிறவி கிடைக்காதுங்கிறாரு. பல லட்சம் பிறவி எடுத்துட்டு சாகணுமா? பிறவி தாங்க பெரிய துன்பம் உலக இருக்கிறதுலே, உலகத்திலே பெரிய துன்பம் தெரியுமா? பிறவி. இந்த பிறவிலிருந்து கரையேறினா தான் நீங்கள் துன்பத்திலிருந்து மீள முடியும். அதனால தான் எம்பெருமான் சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வதற்கு நோக்கிய கரணை உண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தமே. வீடு நமக்கு, உங்களுக்கு எனக்கு வீடு எங்கே இருக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு நிரந்தரமான வீடு வைகுண்டத்தில் தான் இருக்குது. நம்ம அங்கே போகலைன்னா மீண்டும் மீண்டும் இந்த இறப்புக்குரிய மனு உலகங்களை பிறந்து பிறந்து செத்து செத்து ஆகணும். இன்றைக்கி நீங்கள் 200 கோடி ரூபா பங்களால் வாழலாம், ஆனால் நீங்கள் செஞ்ச பாவம் அடுத்த பிறவியில் உங்களை எங்கே கொண்டு போடும்? நடு ரோட்டில் உங்களை உட்கார பிச்சை எடுக்க வச்சிடும். நீங்கள் செஞ்ச பாவம் உன்னைக்கு 200 கோடி ரூபா இந்த உடலில் உனக்கு, இந்த உடலில் இந்த ஆத்மா அனுபவிக்குது. இதே ஆத்மா இறப்புக்கு அப்புறம் உனக்கு வந்து புண்ணிய பிள்ளை இல்லைன்னு வையே, நீ அடுத்த பிறகு என்ன பண்ணுவேன்? ரோட்டோரும் அம்மா தாயே இம்ப. நான் பிச்சை எடுத்திருக்கேங்க, நீங்கள் பிச்சை எடுத்துருக்கீங்களா? ஏன்னா அது பாவம், நான் பிச்சை எடுத்திருக்கேன் இல்லைன்னு சொல்லல. அதனால ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் தினமே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்கிறேன், கர்மா தாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நான் செஞ்ச வினை, நான் இப்போ துன்பப்படுறேன் அப்படின்னா, நான் பிறக்கும் போது நல்லா தான் இருந்தேன், எனக்கு இப்போ ஒரு விரல் கிடையாது எதிரியுமா உங்களுக்கு, ஒரு விரல் எனக்கு துண்டாயிடுச்சு. அதனால் எந்த பாவமும் செய்யலை. நான் என்ன பண்ண, மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, நொங்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் படம் மரத்துக்கு, நொங்கு நொங்கு ஓட்டி சாப்பிட்டுட்டு. டீ ஷர்ட் போட்டவே கோடிக்கணக்கில் வாட்ச் கட்டினவனு அப்படி தான் போகணுமா? ஆமா, அவனுக்கு இப்ப நல்லா இருப்பான். முன்ஜென்ம முன்ஜென்ம வினைக்கு உள்ள புண்ணியம் கேளுங்க. என்னுடைய நீச்சல் குளத்தோட வீடு கட்டிருக்கான, அவனு அப்படித்தான் போடுவானா? பின்ன அவன் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும், பிச்சையா கொடுமையான பிச்சை எடுக்கும். பிச்சை எடுத்தாலும் பிச்சை கிடைக்காது, பட்டினியா கிடைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் வரும் வாழ்க்கை அடுத்த பிறவில. அதுதாங்க கர்மா, அதுதான் கர்மம். கேளுங்க, இப்போ நான் வந்து பிறக்கும் பொழுது என் உடல்ல என்ன எங்கேயுமே ஊனம் கிடையாது. என் உடல்ல நான் என்ன பண்ணேன், ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மாடு ஐயோ பாவம் பசியில இருக்கும் சொல்லி நான் நொங்கு தொங்கு தின்னுட்டு நொங்கு அந்த கூந்தல் இருக்கு பாருங்க, அந்த கூந்தல் வெட்டி போடலாம் மாடு சாப்பிடும் சொல்லி வெட்டுறதுக்கு போனேன். ஒரு கட்டையில எடுத்து வெட்டிட்டு இருந்தேன், ஒரே வெட்டி என்னுடைய ஒரு விரல் துண்டா போயிடுச்சு. அந்த இடத்துல துண்டா விழுந்து இன்னும் அந்த விரல் எனக்கு சரியாகல. அப்போ விரல் துண்டா போயிருச்சு. அப்ப நான் பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தேன், கடவுள் என்ன எந்த குறையிடம் படைக்கல. ஆனா எனக்கு வந்து எத்தனாவது வயசுல அந்த இது நடந்து தெரியுமா? 36வது வயசுல நடந்தது அந்த சம்பவம். இப்ப 4 வருஷம் ஆச்சு, இன்னும் சரியாகல. அப்போ என்னுடைய விரல் துண்டா போயிருச்சு. அப்போ நான் செஞ்ச பாவம், அது நான் முன் செஞ்ச வினை, அதுக்காக நான் யாரை குறை சொல்றது? உடனே பெருமாள் வந்து அயோக்கியன் சாமி என்ன தண்டிக்க முடியுமா? நான் என்ன பண்ணணும், இந்த பிறவில முக்திக்கு வழியை தேடணும், மோட்சத்துக்கு அப்பா போதும்ப்பா என்ன பிறவிலிருந்து எடுத்துருப்பா அப்படின்னு வழியை தேடணும். இதுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு இன்னைக்கு ஆணவமா பேசுறவங்களாம் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? மோவனுவலா விடுவாரா? சாமி சொல்றாரு, என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமுது துயரம் கண்டு அந்நீச நரகம் தண்ணியில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போசுங்காரு. சாதுக்களாகி நல்லவனுக்கு பூமியில கஷ்டப்படுவான் நாராயணாம்பான், இவன் கொடுமைப்படுத்துவான் அந்த பாவிகள்லாம். ஆனா மேல் போய் சாகிய வைகுண்ட வாழ்வு அவங்களுக்கு பிறவான இல்லை, நான் கொடுத்துருவோம் பிள்ளைகளே. ஆனால் இந்த படுபாவிகள் இந்த மூர்க்கணுகளை விடுவனா சொல்றாரு, முடுக்கன்மார் பெற்ற மக்கள் தூக்கம் வைத்த பாயதியிலே மூச்சோடி போக கண்டேன் சிவனே ஐயா. தூ பாடத்து கிடப்பான் உயிர் போயிடும், கொண்டு விடுவாரு, விடுவாரு அவனுங்கள. புரிஞ்சுக்கோங்க. சாமி சொல்லுவாரு, நகைப்பார் ஓடி இருப்பேன், நகைத்தே நாக்க இருப்பேன், கள்ளனிடன் வாணிருப்பேன், பின் காட்டி கொடுத்துருவாங்க. ஏன்டா எல்லா உயிரிலும் ஈஸ்வர சர்வபுதான ஹிருதயங்காரு, எல்லா ஜீவர்களும் நான் இருக்கேன், புழு விலங்கு பறவை மனிதன் எல்லா உயிரிலும் நான் தான் இருக்கேங்காரு. இப்ப மதிவதனி இதயத்துல யார் இருக்கா? கிருஷ்ணன் தான் இருக்கான். இதே அந்த நேற்று கஸ்தூரி இதயத்துல யார் இருக்கா? கிருஷ்ணன் தான் இருக்கான். உங்க இதயத்திலயும் வந்தா இருக்கான், நான் தான் அவங்கயே வந்தா இருக்கான். அப்ப எல்லாம் அவனுக்கு மறைவா எதுவுமே இல்ல. நகைப்பாரு இருப்பேன், நகைத்தே நாக்கு இருப்பேன். நீ வந்து ஆணவத்துல பேசணும்னா
செருப்படி விழுகும். நாம் பேசினாலும் விழுகும், நீங்க பேசினாலும் விழுகும், நடிகை கஸ்தூரி பேசினாலும் ஆணவத்தில் பேசினா செருப்படி விழுகும். இதான் உண்மை. அதனால இங்க ஒரு கர்மா விளைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க. கர்மாவின் இருந்து எவனும் தப்ப முடியாதுங்க. சும்மா அதை விட்டுக்கிட்டு நாம் பெரியவன் இப்போ என்ன இவங்களை கொடுக்கு முளைச்சிட்டு சாமி சொன்ன மாதிரி சட்டாலை வாழ்வு சகட இருக்கவர்கள் கற்றோரை ஆகிடும் கண்டறிவன் போனியன்மான் முள்முருகை பூவும் இனுக்கு முன்னான மூன்று நாளை கல்லரோட வாழ்வு காணும்போது போலும் இருக்கிறாரு. அந்த மாதிரி கொஞ்சம் வாழ்வு வந்தா கற்றோரை ஆடினு கடறி போனேன்மா. கொஞ்சம் அற்ப பதவி வந்தோடனே ஆணவம் வந்துடும். சின்ன கவுன்சிலர் பதவி வந்தோடனே அவனுக்கு லுங்கி வெள்ளை வேட்டி வெள்ளை மாத்த மாட்டான் வெள்ளச்சட்டியை, அவனுக்கே திமிர் வந்துருது. அப்புறம் இவன் எம்எல்ஏக்கு எப்படி இருக்கும், மந்திரிக்கு எப்படி இருக்கும், எம்பிக்கு எப்படி இருக்கும், மத்திய அமைச்சருக்கு எப்படி இருக்கும், பிரதமருக்கு எப்படி இருக்கும், சிஎம்க்கு எப்படி இருக்கும், எல்லாம் மனுஷங்க தானங்க. இவங்க என்ன பரமாத்மாவா? இயற்கையாவே அந்த இயல்பு வந்துடும். ஆனா அவங்க என்ன பண்ணணும், திருந்தணும். இருந்து சாமி சொல்றாரு, அம்ப நாட்டு கணக்கெடுத்து நான் தீர்ப்பு செய்ய கையில் அம்பலத்து கணக்கர்களே நீங்கள் அறியவில்லை என்பீர்களே. என்ன சொல்றாரு சாமி, மூணு காலந்தூதம் ஏமா மூணு நேரம் போய் ஒரு ஒருத்தருடைய இறப்புக்கு அப்புறம் சாமி தான் அனுப்புறாரு. இவங்க நாள் உண்டு அனுப்பியிருப்பாரு. பிறக்கும் பொழுது இறப்பு கூட்டு போவான். இங்க பிரதமரா இருக்கலாம், சிஎம்ஆர் இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், என்ன தப்பு நீ பண்ணாலும் எம்பரமான மறைவாள் அதான் சொல்றாரு. அம்பலத்து கணக்கில் உயர்ந்த இடத்துல வந்து அம்பலத்தில் இருக்கவன் அம்பலத்து கணக்கர்களை நீ அறியல் ஆத்மாட்ட கேப்பறான்டா. உன்ட ஆட்சி அதை இருக்கு, நீ என்ன பண்ண எவ்வளவு திமிரா பேசுன ஏடா, உன் பட்டம் பவுசு எல்லாம் இங்க பருப்பு வேவாது போட நரகத்துக்கு என்ன பண்ணுவாரு, அடிச்சு அனுப்புவாரு, செவ்வளே கொடுப்பாராம். இவன் ஆட்டெல்லாம் இங்கதான் சொல்லு, இங்கதான் இவங்களுக்கு 1000 காரு பாதுகாப்புக்கு போவோம் துப்பாக்கியோட. அங்க லாஸ்ட்ல யாரு வந்து கூட்டுப்பா, மூணே வரதான் வந்து கூட்டு போவான் காலையில தூதையமே. ஆனா சாமி சொல்றாரு, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்களுக்கு கண்காணா பெரியவழியும் அவரவர் செய்யும் கூட்டம் உங்களுக்கு ஆண்டி நான் நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது மறைபொருடா. நீங்க படுவாயில நீங்க சேர்ற தப்பு எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவனுக்கு மறைவா எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. இப்ப அவனுக்கு மறைவானுக்கு எம்பான சொல்றாரு, என்ன அறியாமல் ஏது வகை உலகில் இல்லைங்கிறாரு. நான் அறியாம எதுவுமே உலகில் இல்லை ஒருத்தர் இல்லடாங்கிறாரு. விடுவாரா? எவ்வளவு பெரிய பதவியில தான் எவனும் தப்ப முடியாதுங்க. நீங்களும் சரி நானும் சரி, நானும் பெரிய யோக்கியம் கிடையாது, நீங்களும் பெரிய யோக்கியம் இருக்க முடியாது. அதனால நம்மளும் திருந்தணும். இங்க எவனுமே பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா கிடையாது, ராமன் கிடையாது, எல்லாம் சாமி பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தீர்ப்பு உண்டு. அதான் சொல்றாரு, சத்தியத்தை தான் மறந்து மத்தீபத்தை செய்யாதே, மத்தீபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டி விடும், தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோர் தெரிந்திடுங்கோ. தீர்ப்பு கேட்க நாளாச்சு, இந்த உடல்ல இருந்து ஆத்மா வெளியே போனா என்னாகும், நேரம் தீர்ப்புக்கு தான் போவோம். சிங்காசனம் எம்பெருமா மூணு பேர் அமர்ந்திருப்பாங்க, சக்தி நடுவுல எம்பெருமா சிவபெருமா இருப்பாரு, இந்த பக்கம் பெருமாள் இருப்பாரு, சக்தி மூணு பேர் இருப்பாங்க. அந்த மூணு பேர் இருக்கக்கூடிய சிங்காசனத்து முன்னாடிதான் இந்த மனிதர்கள் இறந்த பிறகுடைய ஆத்மா தீர்ப்புக்கு போகுது. அவங்கதான் ஆப்பு வைப்பாங்க. புரியுதா? அதான் சொல்றாரு, சத்தியத்தை தான் மறந்து மத்திப்பத்தை செய்யாதே, மத்திப்பத்தை செய்தாலும் மனநாக தீண்டி விடுங்க, தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்து தெரிஞ்சுக்க, தீர்ப்பு கேட்க நாளாச்சுங்கிறாரு. அதான் சொல்றாரு, அச்சு தேர் ஒடி முன்னே ஆண்டி வேலை செய்து, அந்த தேர் அச்சுங்கிறது உடல் ஒடிஞ்சிக்கணும் மண்ணுக்குள்ள போறதுல, ஆண்டி வேலை செஞ்சுக்கோ, ஈசனை தேடிக்கோ, ஜீவன் முக்திக்கு வந்துரு கிடைக்கும்பா, இல்லைன்னா நரகத்துல விழுந்து செத்துறாங்க, மீண்டும் பிறவி கிடைச்சிரும், பிறவியில போட்டு துன்பப்படாதீங்கிறாரு. எவன் கேட்பான்? தீகாக்காரன் விட்டுருங்க, என்ன பெரிய ஆன்மீகாதிகள் கேட்கறானா? எல்லாம் சோது சொத்தாஸ்தி, சாமி சொல்ற சொத்தாஸ்தி வசு சுகம் என்று என்னதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்ன, ஏடா பூமியில் கிடைக்கிற சொத்து பத்து சுகம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் மாயைடா, இதனால உனக்கு இன்பம் வராது துன்பம் தான் கிடைக்குங்கிறாரு. அதனால இங்க எவனாவது விடுறானா, இல்ல நான் விடுறேன்னா நீங்க விட்டு ஒழுங்கு மனத்தை செம்மைப்படுத்தணும். எம்பெருமான தேடுறதா சொன்னாரு. பா சாமி சொன்னாரு, என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான் வட்டமாம் கரடனிட்டு வருவேன் வைகுண்டம் தங்க திருத்தேர் கொண்டு என் மகன் எழுதி சொல்லுவார். நல்ல ஆத்மாக்கள் இறந்ததுக்கு அப்புறம் யார் வரா? சாமி எம்பெருமான் நாராயணன் கரட வகனத்துல இருந்து தங்க திருத்தேர் கொண்டு அழைச்சிட்டு போவாரான். அதனாலதான் பிராமணன் என்ன பண்ணுவான், எவனா திட்டினாலும் எப்ப நாராயணாம்பா. அதான் சாமி சொன்னாரு, அடிப்பார் அடிக்க வந்தாலும் அடியை சைத்திடுங்கோ, வம்பு வசைகள் குறி வயதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் விட. ஏன்னா எல்லாரும் செய்யற குற்றம் ஏன்ட்டு இருக்கு, ஒரு அடிச்சா கூட திருப்பி திருப்பி அடிக்காத வாங்கிக்கங்கிறாரு, அவனை நான் கேட்பேங்கிறாரு நியாயம். விடுவாரா சாமி? அதனாலதான் பிராமணர்கள் என்ன பண்ணுவான், அட போயிட்டு போறான் ஓடா அப்படின்னு திருப்பி திட்ட கூட மாட்டாங்க. திட்டுறாங்களா? பிராமணர்கள் பேசுற மாதிரி நீங்க வேற யாரையா பேச முடியுமா? இதே தமிழ்நாட்டுல விடுவாங்களா? சரி விடுங்க, யாரு நமசிவாய், நல்லதே செய்வோம் நமசிவாய்.